இந்திய கூட்டணியில் எதிர்பார்த்தபடியே சில இடங்களில் பிளவு ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சீட்டுகள் தரப்போவதாக மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதனால் காங்கிரஸ் கொதித்தெழுந்திருக்கிறது. எங்களுக்கு பிச்சை தேவையில்லை, மோடிக்காக மம்தா வேலை செய்கிறார் என்பது போன்ற விமர்சனங்களும் மேற்கு வங்கத்திலிருந்து வர துவங்கி இருக்கின்றன. இது இந்திய கூட்டணியை பாதிக்குமா என்றால் பெரிய அளவில் பாதிக்காது. காரணம், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு எதிரான வாக்குகளை, சுமார் 10% வாக்குகளை காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் ஆகியவை பிரிப்பதால் தான் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியானது வெற்றி பெற்று வருகிறது. எனவே அந்த கட்சிகள் மம்தா பானர்ஜியுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், அதாவது காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுக்கு செல்ல வேண்டிய வாக்குகளும் பிஜேபிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆனது 43.3% வாக்குகளை பெற்றுள்ளது. பிஜேபி ஆனது சுமார் 40.7% வாக்குகளை பெற்றுள்ளது. இரு கட்சிகளுக்கும் இடையே 1.6% வாக்கு வித்தியாசம் இருந்திருக்கின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் 22 இடங்களிலும் பிஜேபி 18 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியானது 5.7% 2 நாடாளுமன்ற தொகுதிகளை வென்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸை விட அதிகமாக 6.33% வாக்குகளை பெற்றிருந்தாலும் எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியவில்லை. கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் மோடி இலை, அதாவது தென்னிந்தியா தவிர்த்து நாடு முழுவதும் மோடி இலை வீசியதை போன்றவே மேற்கு வங்கத்திலும் மோடி இலை வீசியது. அதற்கு காரணம், கம்யூனிஸ்டுகளும் மோடி இலைக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இருந்ததாக தகவல் வெளியாகின. அதற்கு காரணம், மம்தா ஆட்சியை பிடித்த பிறகு, திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த பிறகு அவர்கள் கம்யூனிஸ்டுகளின் மாவட்ட அலுவலகங்கள் போன்றவற்றை பிடித்து வைத்திருந்தார்கள். எனவே இந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் பிஜேபியுடன் இணைந்து அந்தந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணி செய்து பின்னர் அந்த 18 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகு அவர்களின் கட்டிடங்கள் பலவற்றை மீட்டு கொண்டார்கள். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களை ஆட்சியில் வந்தவுடன் மம்தா கட்சியினர், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்காரர்கள் அபகரித்து கொண்டார்கள். பின்னர் தங்களுக்கு மம்தாவை எதிர்த்து நிற்கும் வலு இல்லாததை தெரிந்த கம்யூனிஸ்ட தொண்டர்கள் சித்தாந்த ரீதியாக எதிரியான பிஜேபியுடன் கைகோர்த்து அந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற வைத்து தங்களுடைய அலுவலகத்தை மீட்டு கொண்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிஜேபிக்கும் மம்தாவுக்கும் இடையான வாக்கு சதவீதமானது வெறும் 1.6% ஆகும். ஆனால் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் சுமார் 12% வாக்குகளை பிரித்திருக்கிறார்கள். இந்த 12% வாக்குகளை அவர்கள் பிரிக்காமல் மம்தாவுடன் கூட்டணி சென்றிருந்தால் இது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்திருக்கின்றன. அதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிரான மதச்சார்பின்மையை விரும்புபவர்கள் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் மம்தாவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அவர்களின் வாக்குகள் ஆளுங்கட்சியின் மேலுள்ள எதிர்ப்பில் பிஜேபிக்கு சென்று பிஜேபி வெற்றி அடைந்திருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பிஜேபியானது 25 தொகுதிகள் வரை வென்றிருப்பதற்கான, குறைந்தது 25 தொகுதிகள் வரையான வென்றிருப்பதற்கான வாய்ப்பும் இருந்தது. அதை அறிந்துதான் மம்தாவும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுடன் அதற்கு முந்தைய தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தாலும் இந்த தேர்தலில் கலட்டி விட்டிருந்தார். எதிர்கட்சியாக இருக்கும்போது மகா கட்சியாக்கு பிஜேபி காங்கிரஸை இணைத்து மகா கூட்டணிக்கு திட்டமிட்ட மம்தா அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு மகா கூட்டணியை விரும்பவில்லை. காரணம், மகா கூட்டணியானது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சியின் வெறுப்பு ஓட்டுகளை பெறுவதற்கு என்பதை அவர் புரிந்து கொண்டார். எனவே தான் தனக்கு எதிரான வெறுப்பு ஓட்டுகள் பிரிவதற்காக அவர் காங்கிரஸையும் கலட்டிவிட்டு கடந்த 2019 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2019 சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்கள் சுமார் 43.3% வாக்குகளையே பெற்றிருக்கிறார். அப்படி பார்த்தால் அவருக்கு எதிராக சுமார் 57% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதில் பிஜேபி 40.3 இடங்களை பெற்று 2ம் இடம் பிடித்திருக்கிறது. அடுத்ததாக, 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்கள் சுமார் 48% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை விட 5% அதிக வாக்குகளை பெற்று தனக்கு முதலமைச்சர் வேட்பாளராக தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்.
பிஜேபி சுமார் 38% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் சுமார் 2.5% வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை விட மம்தா கட்சி 215 இடங்களை பெற்றிருக்கிறது. பிஜேபி 77 இடங்களை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் சுமார் 4% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். சீட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அதேபோல் பிஜேபி கம்யூனிஸ்ட் சுமார் 2.5% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். சீட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அப்படி பார்த்தால் சட்டமன்ற தேர்தலில் கூட மம்தாவுக்கு ஆதரவாக 48%, எதிராக 52% வாக்குகளும் விழுந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் மம்தா கூட்டணியில் இருந்திருந்தால் மம்தாவுக்கு எதிரான ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் நேரடியாக பிஜேபிக்கு சென்று அதை நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு இல்லை என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் ஓரளவு பாதித்திருக்கும். மம்தா பானர்ஜி அதை உணர்ந்துதான் தற்போதும் அவர் கூட்டணி வருவதை விரும்பவில்லை. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் சேராவிட்டால் அவரையும் சங்கி மோடிக்கு ஆதரவானவர்கள் என்று அழைப்பார்கள் என்பதால் அவர் இந்தியா கூட்டணியில் சேர்த்திருக்கிறார். தற்போது அவர் காங்கிரஸுக்கு 2 தொகுதிகளை மட்டுமே தருவேன் என்று கூறியிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆனது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது தனியாகவே. அப்படி பார்த்தால் கூட்டணி சேரும்போது குறைந்தது 5 தொகுதிகளை அது கொடுத்திருக்க வேண்டும். மம்தா பானர்ஜியின் கைவசம் நிறைய தொகுதிகள் உள்ளன. அதாவது அவர் 22 தொகுதிகள் பெற்றிருக்கிறார். பிஜேபியின் கையில் உள்ள 18 தொகுதிகளில் இருந்து 3 தொகுதிகளை காங்கிரஸுக்கு விட்டு கொடுப்பது பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் அவர் காங்கிரஸ் தன்னுடன் கூட்டணி அமைந்தால் ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் பிரிவடையாது, அது தனக்கு தோல்வியையோ பின்னடையோ கொடுக்கும் என்பதை உணர்ந்தே அவர் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் இல்லாமல் மறைமுகமாக அதை உணர்த்தியிருக்கிறார். 2 சீட்டுகள் கொடுத்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் கூட்டணிக்கு வருவதை விரும்பவில்லை. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிளவடைவதை அவர் விரும்புகிறார் என்று தோன்றுகிறது. எனவே மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணியை பிரிவதற்கான வாய்ப்பு உள்ளது. பிரிந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு இல்லை. காரணம், மம்தா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்போதைய நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு வட இந்தியாவிலும் மேற்கு வங்கத்திலும் மோடி அலை இல்லை. அதனால் மம்தாவானது சுமார் 30 நாடாளுமன்ற தொகுதிகள் வரை இந்த முறை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளன. தேர்தலுக்கு பிறகு அவர் இந்தியா கூட்டணிக்கு வரும்போது இந்தியா கூட்டணி வலிவடையும். மேற்கு வங்கத்தில் கூட்டணியில் தற்போது கூட்டணி முறிந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது. இந்தியா கூட்டணிக்கு மேற்கு வங்கத்திலிருந்து சுமார் 30 சீட்டுகள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன.